ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் எங்கிட்ட மோதாதே. ஆர்வி பிலிம்ஸ் மற்றும் ஈராஸ் இன்டர்நேஷனல் சார்பா சுனில் லல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல நட்ராஜ், ராஜாஜி, பார்வதி நாயர், சஞ்சிதா ஷெட்டி, ராதா ரவி, விஜய் முருகன், முருகானந்தம், வெற்றிவேல், சரவணன், முனியப்பன், பாலாசிங், தாட்சாயினி இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை நடராஜன் சங்கரன், சினிமோட்டோகிராஃபி எம்சி கணேஷ் சந்திரா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ராமு செல்லப்பா. 1988 பேக்ரவுண்டில் நடக்கிற கதைக்களம். நட்ராஜ், ராஜாஜி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கட்டவுட்டுக்கு ஓவியம் வரைகிறவங்க. இவங்க தன்னோட முதலாளிக்கிட்ட இருந்து பிரிஞ்சு நட்ராஜோட சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு வந்து தனியாக ஆளுக்கு ஒரு ஆர்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்ததும் ராஜாஜி தன்னோட அம்மா தங்க சஞ்சிதா ஷெட்டி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து தனியாக வீடு பார்த்து தங்க வைக்கிறாரு. நட்ராஜ் இவர் தீவிர ரஜினி ரசிகர். இதனால் இவர் தன்னோட கட்டவுட்டில் ரஜினியை மையப்படுத்தி வரைஞ்சு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு. ராஜாஜி இவர் கமல் ரசிகர். இவர் தன்னோட கட்டவுட்டில் கமல் படங்களை வரைஞ்சு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் மாவட்ட ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களாக சேர்றாங்க. இந்த சூழலில் கமல் ரசிகரான ராஜாஜிக்கு ஊருக்குள்ளே மாவரைச்சு தர்ற பார்வதி நாயரை பார்த்த உடனே காதல் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா நட்ராஜ் சஞ்சிதா ஷெட்டியை லவ் பண்ணுறாரு. நட்ராஜ் சஞ்சிதா காதல் சஞ்சிதாவோட அண்ணனான ராஜாஜிக்கு தெரிய வருது. அதனால் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் ஏற்படுது. இதனால் இவங்க ரெண்டு பேரும் எதிரிகளாக மாறுறாங்க. இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு அரசியல்வாதி கம் தியேட்டர் உரிமையாளரான ராதா ரவி. இந்த நிலையில் ரஜினி கமல் ரெண்டு பேரோட படங்கள் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகுது. இதில் கட் அவுட் வைக்கிற பிரச்சனையில் படப்பார்க்குற தியேட்டர் தாக்கப்படுது. இதனால் அரசியல்வாதியும் தியேட்டர் உரிமையாளருமான ராதா ரவிக்கு கோபம் வருது. அதே சமயத்தில் கட் அவுட் வச்சா படத்தை ரிலீஸ் செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. கட் அவுட் வைக்கிற பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக மாறுது. இதை தீர்த்து படத்தை ரிலீஸ் பண்ண ரஜினி கமல் ரசிகர்கள் போராடுறாங்க. இதில் நட்ராஜ் மற்றும் ராஜாஜியை கொலை பண்ண ஆட்களை ஏவி விடுறாரு ராதா ரவி. இதில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க, ரஜினி கமல் படங்களை ராதா ரவி ரிலீஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. 1987-88 சினிமா ரசிகர்கள் ரஜினி கமலை எப்படி கொண்டாடினாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த அந்த திரைப்படத்திற்கான அந்த கட்டவுட்களை வரைகிற ரெண்டு நண்பர்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அவங்கள சுற்றி நடக்கிற சம்பவங்களை ரசிக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் ராமு செல்லப்பா. நட்ராஜ் ரஜினி ரசிகராகவே மாறி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னா அவர் பேசுகிற டைலாக்ஸ், பாடி லாங்குவேஜ், சிகரெட்டை தூக்கி போடுறது இப்படின்னு ரஜினியோட மேனரிசத்தை நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு தன்னோட நடிப்பில். இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ராஜாஜி கமல் ரசிகரா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா கமலோட காதல் காட்சியில் இவரோட நடிப்பை சொல்லலாம். சஞ்சிதா ஷெட்டி அவங்களுக்கே உரிய பாணியில் அவங்க கேரக்டரை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. பார்வதி நாயர் பாவாடை தாவணியில் வந்து படம் பார்க்குற எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட லவ் சீன்ஸ். அரசியல்வாதி கம் தியேட்டர் அதிபராக வர ராதா ரவி. ராதா ரவி சொல்கிறத கச்சிதமாக முடிக்கிற விஜய் முருகன், அதுக்கப்புறம் முருகானந்தம், வெற்றிவேல், சரவணன், முனியப்பன்,
இவங்களோட கூட எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்களோட கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்கிறாங்க. இது படத்தோட ப்ளஸ். படத்தோட ஒவ்வொரு சீனையும் அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி லைவாக படம் பிடிச்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் எம்சி கணேஷ் சந்திரா. இது வரவேற்கத்தக்க ஒன்று. எடிட்டர் அத்தியப்பன் சிவா, ஆர்ட் டைரக்டர் கே ஆரிசாமி, நடன இயக்குனர் சிவாசங்கர், ஸ்டண்ட் இயக்குனர் மிராக்கல் மைக்கேல், இவங்க எல்லாருடைய ஒர்க்கும் படத்தோட பர்ஃபெக்ட். இசை அமைப்பாளர் எம்சி கணேஷ் சந்திராவோட பின்னணி இசை, யுகபாரதியோட லிரிக்ஸ் படத்தோட சபாஷ். மொத்தத்தில் என்கிட்ட மோதாதே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.